எல்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் அந்த புண்ணிய சீலர்களை முன்மாதிரியாக ஆக்கி அதன்படி நாமும் வாழ முற்பட வேண்டும் என்ற ஆர்வத்திலே குழுமியிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சத்திய சஹாபாக்களிடத்தில் என்னென்ன நற்குணங்களை என்னென்ன சிறப்பு அம்சங்களை என்னென்ன சீரான இயல்புகளை எல்லாம் கொடுத்திருந்தானோ வழங்கியிருந்தானோ அந்த நற்குணங்களையும் நல்ல இயல்புகளையும் அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வானாக என்ற துஆ சித்தவண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் சஹாபாக்களுடைய நற்குணங்கள், அவர்களிடத்தில் ஏராளமான நற்குணங்கள் இருந்தன. அந்த நற்குணங்கள் சஹாபாக்களுக்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்த நற்குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த நற்குணமும் நல்ல இயல்புகளும் தான் படிப்படியாக சஹாபாக்களுக்கு இடம்பெயர்ந்தது. சஹாபாக்கள் அத்தகைய நற்குணங்களை சிறந்த இயல்புகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்துதான் கற்றுக்கொண்டார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் சத்திய சஹாபாக்களிடத்திலும் இருந்த பணிவு, தவாலு என்று சொல்லக்கூடிய பணிவு, பணிவிலே சஹாபாக்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சில சம்பவங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பணிவு என்பது ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நற்குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மன் ஹஃபல நஃப்ஸஹு ரஃபஅஹுல்லாஹ், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொள்வானோ மற்றவர்களுக்கு முன்னால், தான் ஒரு உயர்ந்தவன், தான் ஒரு பெரிய ஆள், தான் எல்லோரையும் மிகைத்தவன் என்ற அகம்பாவம் எல்லாம் இல்லாமல் எப்பொழுது மூமின் தன்னை தாழ்த்தி கொள்வானோ, ரஃபாஹுல்லா, அதுவரை அல்லாஹ் அந்த மூமினை உயர்த்தி கொண்டே இருப்பான். எதுவரை ஒரு மூமின் தான் மற்றவர்களை காட்டிலும் எந்த விதத்திலும் நான் உயர்ந்தவன் இல்லை, மற்றவர்களை காட்டிலும் எந்த விதத்திலும் சிறந்தவன் இல்லை என்று தன்னைத்தானே நினைத்து மற்றவர்களுக்கு முன்னால் தன்னுடைய பணிவை காட்டிக்கொள்வானோ, அதுவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் உயர்த்தி கொண்டுதான் இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக பணிவு என்பது ஒரு மூமினுக்கு மிக மிக அடிப்படையான அவசியமான குணம். ஆனால் அந்த பணிவு ஒரு செல்வந்தனாகவோ அல்லது ஒரு அறிஞனாகவோ அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளனாகவோ அதிகாரியாக இருக்கும் பொழுது அந்த பணிவு மிக மிக அவசியம். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று விதமான மனிதர்களை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். முதலாவது மனிதன் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, இரண்டாவது மனிதன் பொய் சொல்லக்கூடிய அரசன், மூன்றாவது மனிதன் விபச்சாரம் செய்யக்கூடிய வயோதிகன். இந்த மூன்று பேரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், மன்னிக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். முதலாவது பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, ஒரு செல்வந்தனோ அல்லது ஒரு அதிகாரியோ ஒரு ஆட்சியாளனோ பெருமை அடிக்கிறான் என்றால் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கின்றது. அவன் பெருமை செல்வம் இருக்குது, அதனால பெருமை அடிக்கிறான். அவன்கிட்ட ஆட்சி இருக்குது, அதனால பெருமை அடிக்கிறான். அவன் அதிகாரம் இருக்குது, அதனால பெருமை அடிக்கிறான். ஒரு காரணமாக இருக்குது. ஒரு ஏழை பெருமை அடிப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, அவனிடத்தில் எந்த விதமான காரணமும் இல்லை. ஆகவே காரணம் இல்லாத பட்சத்தில் ஒரு ஏழை பெருமை அடிக்கிறான் என்றால் இந்த பெருமை அல்லாஹ்வுக்கு அறவே பிடிப்பதில்லை.
செல்வந்தர்கள் பெருமை அடிக்கலாமா அப்படி சொல்ல வரல. செல்வந்தர்களும் பெருமை அடிக்க கூடாது. அப்படியே ஒரு செல்வந்தன் பெருமை அடிப்பதா இருந்தால் கூட அவனுடைய செல்வமோ அவனுடைய அதிகாரமோ அவனுடைய ஒரு ஆட்சியோ அல்லது ஏதோ காரணமா இருக்கலாம். ஆனால் ஒரு ஏழை அவனுக்கு எந்த காரணமும் முகாந்திரம் இல்லாத பட்சத்தில் பெருமை அடிப்பது அல்லாஹ்வுடைய மிக மிக வெறுப்புக்குரிய ஒரு காரியமாகி விடுகின்றது. அதே மாதிரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லக்கூடிய அரசன். சாதாரணமாக மனிதர்கள் பொய் சொல்வதென்றால் தன்னை விட உயர்ந்திடத்தில் கூட ஒரு அதிகாரிக்கு பயந்தோ ஒரு ஆட்சியாளனுக்கு பயந்தோ மற்றவர்களுக்கு பயந்தோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துதான் பொய் சொல்வார்கள். ஆனால் ஒரு அரசன் அவன் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் பயப்பட வேண்டியது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்படி யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனும் பொழுது அவன் எதுக்காண்டி பொய் சொல்லணும்? அப்ப அந்த அரசன் பொய் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கோபத்திற்கு அவன் பன்மடங்கு ஆளாகி விடுகின்றான். மூன்றாவதா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம் செய்யக்கூடிய வயோதிகன். ஒரு வாலிபன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதற்கான அல்லாஹ் அனுமதிக்கவில்லை, அதுவும் ஹராம் தான். ஆனால் அவனால் காரணம் இருக்கிறது. நான் வாலிபன், என்னுடைய வாலிப பருவம் அதனால் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஏதாவது காரணம் சொல்லலாம். ஆனால் ஒரு வயோதிகன் எந்த காரணம் இல்லாமல் எந்த முகாந்திரம் இல்லாமல் அவன் விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் அல்லாஹ்வுடைய பன்மடங்கு வெறுப்புக்கு ஆளாகி விடுகின்றான். ஆகவேதான் பெருமை அடிக்கக்கூடிய ஏழையை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு சொன்னார். காரணம் என்ன? அங்கே பெருமை என்பது எல்லோருக்குமே ஹராமாக இருந்தாலும் கூட ஒரு ஏழை என்று வரும்பொழுது அவனிடத்தில் அறவே இருக்கக்கூடாத குணம் பெருமை என்பது. ஆக இந்த பெருமைக்கு எதிரானதுதான் பணிவு. தற்பெருமைக்கு எதிரானதுதான் பணிவு, தவாது என்று சொல்லக்கூடிய பணிவு. இந்த பணிவு ஒவ்வொரு மூமினிடத்திலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நற்குணம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஒரு சிறப்பான குணம். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முதன் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட இன்னொரு மலக்கம் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியாகிய மலக்காக இருக்க விருப்பமா அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலாகிய ஒரு அடிமையாக இருக்க விரும்பமா, எதை விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஆனா மலக்கு அப்படி இருக்க விருப்பமா அது அந்த மாதிரி குணத்தோடு இருக்க விருப்பமா அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்த ஒரு அடிமையை போன்று இருக்க விருப்பமா என்று கேட்கும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள், பல் அப்துன் ரசூலா, அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் ஒரு அடிமையாகவும் இருக்கத்தான் நான் விரும்புகிறேன் அப்படி சொன்னது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் எப்பொழுதுமே தூங்கும் பொழுதும் ஒரு அடிமையை போன்றே தூங்க விரும்புகின்றேன், நான் உணவு உண்ணும் பொழுதும் ஒரு அடிமையை போன்றே உணவு உண்ண விரும்புகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சாப்பிட்ற முறையை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, ஒரு எஜமானனை போன்றோ ஒரு மளிகையை போன்றோ அல்லது ஒரு அதிகாரியை போன்றோ அப்படியே சாஞ்சி உட்கார்ந்துக்கிட்டு அல்ல பந்தாவ காலுக்கு மேல காலை போட்டு ரசூலுல்லாஹி சாப்பிடல, ரொம்ப பணிவா ஒரு எப்படி ஒரு ஏழை ஒரு அடிமை சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தூங்கும் போதும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு நாள் தலஹானி காலுக்கு நாள் தலஹானி வச்சு அப்படியே கை காலெல்லாம் விரிச்சுக்கிட்டு அப்படியே விசாலமாக கணக்கு தூங்க மாட்டாங்க. ஒரு அடிமை எப்படி தன்னுடைய கிடைச்ச இடத்துல தன்னுடைய கை காலை சுருக்கிக்கிட்டு அப்படி தூங்குவானோ அப்படித்தான் பெருமானா சல்லல்லாஹு தூங்குவாங்க. ஆக நான் ஒரு அடிமையை போன்று இருக்கத்தான் விரும்புகின்றேன் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே விரும்பி தேர்ந்தெடுத்த காரணம் என்னவென்றால் அவர்களிடத்தில் இந்த பணிவு, அந்த தவாது, அந்த பணிவின் காரணமாக தவாதின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அந்தஸ்தை மேலும் மேலும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்த்தினான். அதே மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு முறை சஹாபாக்கள் வந்து கேட்கறாங்க, உமா தஸ்னா ஃபி பைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே என்ன செய்வார்கள்? சாதாரண வெளியில இருக்கமோ நாங்க என்ன செய்வான்னு பாக்குறோம். இப்ப சஹாபாக்கள்கிட்ட பேசுவாங்க, தர்பியத் பண்ணுவாங்க, பயான் பண்ணுவாங்க, நவுள்ள உபதேசம் பண்ணுவாங்க, மக்கள் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க, ஆட்சி அதிகாரிகளை சந்திப்பாங்க, எல்லாம் நடக்கும். வீட்டுக்கு வந்த பிறகு இவ்வளவு பெரிய நபி, அல்லாஹ்வுடைய சிறந்த நபி, ஹாத்தமன் நபி, ஒரு நிமிஷம் கூட அவங்க நேரம் கிடைக்கிறது இல்ல. அந்த ஒரு நிமிஷம் நேரம் கிடைச்சாலும் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்குற நபி, அவங்க வீட்டுல வந்து என்ன செய்வாங்க அப்படி கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே வீட்டினுடைய வேலைகளிலே எங்களுக்கு உதவி செய்வார்கள். வீட்டில் உள்ள ஹிதுமத் இருக்குது, இந்த ஹிதுமத்திலே எங்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு உதவி செய்வாங்க. எப்படி உதவி செய்வாங்க? தூரத்திலே தண்ணி எடுக்கணுமா, ரசூலுல்லாஹி தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி விறகு பொறுக்கணுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விறகு பொறுக்குவாங்க. சில சமயங்களிலே வீட்டில் உள்ள துணிகளை தைக்க வேண்டும் என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய கைகளால் துணியை தைப்பாங்க. ஏன் தேவைப்பட்டால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டு செருப்புகளையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தச்சு கொடுப்பாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இது நாம சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தாவோ இல்லை பெரிய அளவு இருந்தா நான் எவ்வளவு பெரிய ஆள், என்ன வீட்டில் வந்து அந்த வேலை செய்ய சொல்ல இந்த வேலை அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறோம். அப்படி வீட்டில் வேலை செய்யறது பெரிய கௌரவ குறைச்சலாகவோ பெரிய ஒரு தப்பாவோ நினைப்போம். இன்னைக்கு ஆண்கள் முதல் கொண்டு
நான் முதற்கொண்டு எல்லாம் அப்படிதான் நடப்போம், அதனால நான் வீட்டில் வந்து வேலை செய்யறது, வீட்டில் நீ எதுக்கு இருக்கிற அப்படின்னு மனைவி பார்த்து கேட்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய இயல்பை பற்றி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வீட்டினுடைய எல்லா ஹிதுமத்துகளிலும் எல்லா பணிவிடைகளிலும் எல்லா காரியங்களிலும் அதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வேலைகளிலும் பங்கெடுத்துக் கொள்வார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா லாங்கில போய் தண்ணி எடுத்துட்டு வரணும்னு சொன்னா அந்த தண்ணியையும் அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ள எல்லா வேலைகளிலும் மனைவிமார்களுக்கு உடந்தையா இருப்பாங்க, உதவியா இருப்பாங்க. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவு. அதே ஆணவம் எடுத்தவர்களா இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபர் பிடிச்சவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, நான் என்ன நீ பொம்பளை என்ன ஆம்பளை என்ன பொம்பளை நான் எப்படி செய்யறது. அதாவது யாராவது ஒரு ஆம்பளை வீட்டில் மனைவிக்கு உதவி செய்யறாரு, மனைவியோடு சேர்ந்து துணிமணிகளை தப்பி போடுறாரு, வீட்டில் சுத்தம் பண்றாருன்னு சொன்னா அது ரொம்ப கேவலத்திற்குரிய காரியமான நினைக்கிறோம், சே வீட்டில் துணிமணி துவைக்கிறது நீதானா அப்படிங்குவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி துணிமணி தைப்பதையும் துவைப்பதையும் வீட்டில் உள்ள செருப்புகளை தைப்பதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான காரியமாக செஞ்சிருக்காங்க, காரணம் அவர்களிடத்தில் இருந்த அந்த தவாலு என்று சொல்லக்கூடிய பணிவு. பொதுவாக மனிதனுக்கு ஆட்சி வரும்பொழுது, அதிகாரம் வரும்பொழுது, அல்லது அவனுக்கு ஒரு அந்தஸ்து கூடும் பொழுது அவனுடைய தலை அப்படி நிமர்வது இயல்பு, அவனுடைய தலை அப்படி தலைக்கு மேலே அப்படி நிமிரும். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மக்கத்து வெற்றியின் பொழுது எந்த மக்கத்து மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை விட்டு வெற்றினார்களோ, எந்த மக்கத்து மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரையே வாங்குவதற்கு திட்டமிட்டார்களோ தீர்மானித்தார்களோ, எந்த மக்கத்து மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில தொல்லுனா துயரங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை வாங்குவதற்கு தீர்மானித்தார்கள், அவருடைய மானத்தை வாங்கினார்கள், அவங்க மானபங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்களோ, அந்த மக்காவுக்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகிறார்கள். எப்படி வெற்றி வீரராக ஜெயசீலராக நுழைகிறாங்க, வெற்றி வீரராக வர்றாங்க. மக்கத்து குறைசிகள்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க மதினா மக்காவை விட்டுட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா ஒட்டகத்து மேலே ஏறி வர்றாங்க, கருப்பு தலப்பாகை அணிந்த நிலையில் கம்பீரமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஆனால் மக்காவுக்குள் நுழையும் பொழுது மக்கத்து மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ஆஹா இங்கிருந்து விரட்டப்பட்டவர், உயிருக்கு பயந்து இங்கிருந்து ஓட்டப்பட்டவர், இன்னைக்கு இதே முகமது இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள வர்றாரு என்று ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மக்கள் அப்படி நிமிந்து நெஞ்சு நிமித்திட்டு பார்த்துட்டு வராம அப்படியே தலை குனிந்து பணிவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள வர்றாங்க. அந்த நேரத்திலே ஆணவத்தையோ கௌரவத்தையோ அல்லது கர்வத்தையோ அல்லது திமறையோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டவில்லை, மாறாக தலை குனிந்த நிலையிலே மக்காவுக்குள் வந்தார்கள். வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய முயன்றவர்கள், பெருமானாருடைய உறவினர்களை சிறிய தகப்பனாரை கொலை செய்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருந்தபோது தங்களுடைய முதுகுக்கு மேல சாணத்துடன் கூடிய மலத்துடன் கூடிய ஒட்டகத்திலே குடலை தூக்கி வச்சவங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டில் சமையல் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சமையல் பாத்திரத்திலே மனிதனுடைய நஜிசை தூக்கி அள்ளி எறிந்தவர்கள், இவர்கள் எல்லாம் அங்க பதுங்கி போய் நிக்கிறாங்க, பயந்து போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு மக்கா இவருடைய ஆட்சியின் கீழே வந்துருச்சு, இவர் கைக்கு போயிடுச்சு, என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, எப்படி எப்படி பழிவாங்க போறாரு பயந்து போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உலகமே போற்றும் விதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள், யா அஹல மக்கா, மக்கத்து வாசிகளே, லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்றைய தினத்தில் உங்கள் மீது எந்த விதமான பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது, எந்த விதமான பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது, எந்த பழியும் நான் வாங்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் என்று முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடைய அச்சத்தையும் பயத்தையும் போக்கினார்கள். அப்ப அந்த அளவுக்கு மக்காவுக்குள்ள இன்னைக்கு பாக்குறங்க, ஒரு ராணுவம் ஒரு மிலிட்டரி ஒரு ஊருக்குள்ள பூந்துச்சுன்னா சுபஹானல்லாஹ் அந்த ஊரையே கபலீகரம் செஞ்சு நாசமாக்கிட்டு தான் அந்த ராணுவம் வெளியே வரும். அது இலங்கையாக இருந்தாலும் சரி, காஷ்மீராக இருந்தாலும் சரி, அல்லது ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, அல்லது எங்க இருந்தாலும் சரி, ஒரு ராணுவம் ஒரு ஊருக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். நீ பாக்கிற இங்கிருந்து இந்தியாவிலிருந்து அமைதி படைங்கிற பேர்ல ராணுவத்தை அனுப்புனாங்க, ஆனா அந்த ராணுவம் தமிழர் பகுதிகளை எவ்வளவு அநியாயம் பண்ணுச்சு, எவ்வளவு அட்டுழியம் பண்ணுச்சு, எத்தனை பெண்களை மானபங்கப்படுத்தினாங்க, எத்தனை பெண்களை கேவலப்படுத்தினாங்க, அதனுடைய விளைவு அந்த அமைதிப்படையை அனுப்பி வைத்த பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கைக்கு போகும்போது ஒரு சோல்ஜர் ஒரு வீரனால் அடிக்கப்பட்டார், தாக்கப்பட்டார். கடைசியில் அந்த விளைவு அவருடைய உயிரையும் மாய்ச்சது, அந்த வேகம் அந்த மக்களுடைய வேகம் உயிரையும் மாய்ச்சது. அதே மாதிரி காஷ்மீரில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டுழியங்கள், அதாவது மிலிட்டரி ஒரு ஊருக்குள்ள போச்சுன்னா அங்க நடக்கிற அநியாயங்களுக்கு அளவே கிடையாது. அப்போ ஒரு ராணுவம் ஒரு படை
ஒரு ஊருக்குள் நுழைந்தால் அந்த பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது, அந்த வீட்டில் உள்ள பொருள்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அந்த வீட்டினுடைய மக்கள் யாருக்கும் எந்த விதமான மானத்திற்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் நுழைகிறாங்க. அந்த மக்களுடைய அத்தனை உயிருக்கும் உடமைக்கும் மானத்திற்கும் கற்புக்கும் பாதுகாப்பு அளித்தார்கள். அது எப்படிப்பட்ட மக்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான தொல்லைகளும் துயரங்களும் கொடுத்த மக்கள். அந்த மக்களுடைய அச்சத்தையும் பெருமானார் சலசம் போகிறாங்க. லா தஸ்ரீப அலைக்கும் லியோம், இன்றைய தினம் உங்கள் மீது எந்த விதமான பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பணிவு. இப்ப எப்படியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்காவின் பொழுது மக்காவுக்குள் தலை குனிஞ்சி பணிவா போனாங்களோ, அதே மாதிரி பெருமானாருடைய பாசறையில பயின்ற மாணவரான ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்கள் காலத்திலே ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. வெற்றி கொண்டு அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த ஷாம் தேசத்தில் அமீரை நியமிப்பதற்காக, கவர்னர் நியமிப்பதற்காக உமர் ரலியல்லாஹு போறாங்க. ஷாம் தேசத்து மக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு பார்த்து ஆச்சரியமா இருக்கிறாங்க. ஆஹா, நம்முடைய அடுத்த ஆட்சியாளர் நமக்கு எப்படிப்பட்ட ஆட்சி செய்ய போறாரு தெரியலையே அப்படின்னு மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா தனது ஒட்டகத்திலே தனக்கு பின்னால் ஒரு அடிமையையும் ஏற்றிக்கொண்டு வர்றாங்க. அந்த ஒட்டகம் களைப்படைந்த நேரத்திலே அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த அடிமையை சொல்றாங்க, ரொம்ப ஒட்டகம் டயர்டாயி போச்சுப்பா, நம்ம ரெண்டு பேரும் ஏறி வர்றது ஒட்டகம் கஷ்டமா இருக்கும், அதனால கொஞ்ச நேரம் நீ ஏறி உட்காந்துட்டு வா, நான் ஒட்டகத்தை கையில் பிடிச்சி கூட்டு போறேன், கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டு வரேன், நீ ஒட்டகத்தை கையில் பிடிச்சி கூட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார்கிட்ட? தன்னுடைய அடிமை கிட்ட. தன்னுடைய வேலைக்காரன் இல்ல, தன்னுடைய அடிமை கிட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தினுடைய கயிறை தான் கையில் வைத்துக் கொண்டு தன்னுடைய அடிமையை ஒட்டகத்தின் மேலே உட்கார வைத்து இழுத்து கொண்டு வர்றாங்க. கொஞ்சம் மாறி மாறி இப்படி மாறி மாறி வரும்பொழுது ஷாம் தேசத்தினுடைய எல்லைக்குள்ள உமர் ரலியல்லாஹு நுழைய போறாங்க. அந்த முறை ஷாம் தேசத்துக்குள்ள நுழையும் பொழுது உள்ள முறை எப்படின்னு சொன்னா, அடிமை ஒட்டகத்து மேல உட்கார்ந்துட்டு உமர் ரலியல்லாஹு கயிறு பிடிச்சி இழுத்துட்டு வர முறை. அந்த முறைப்படி அதுக்கு உமர் ரலியல்லாஹு கயிறு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, அடிமை ஒட்டகத்து மேல உட்காந்துட்டு வராரு. ஷாம் தேசத்து மக்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, இதுல யார் ஹலீஃபா யார் அடிமை தெரியலையே. கயிறை இழுத்துட்டு வர்றதை பார்த்தா இவங்க தான் அந்த கம்பீரமான தோற்றம், அந்த அழகான உருவம் இதெல்லாம் பார்த்தா இவங்களை தான் ஹலீஃபா மாதிரி தெரியுது. ஆனா ஒட்டகத்து மேல உட்கார்றதை பத்தி பார்த்தா அவர்ல ஹலீஃபா மாதிரி உட்கார்ந்துட்டு வராரு, இவர் ஒட்டகத்தை பத்தி இழுத்துட்டு வர்றாரு, யார் ஹலீஃபா யார் அடிமைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஷாம் தேசத்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த ஒட்டகத்தின் கயிறை பிடிச்சிட்டே வர்றாங்க. மிகவும் தலை குனிந்த நிலையில ரொம்ப பணிவா வர்றாங்க. அப்ப மக்கா ஊர் ஷாம் தேசத்துக்கு வந்தவன மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, யார் ஹலீஃபான்னு? இவங்க தான் ஹலீஃபான்னு மக்களுக்கு முதல் ஆச்சரியம், முதல் அதிர்ச்சி. அப்ப அந்த மக்கள் கேட்டாங்க, சரி அப்படியே ஊருக்குள்ள வரும்பொழுது எங்க முகத்தை யார் முகத்தையுமே பார்க்காம அப்படியே தலை குனிஞ்சு வந்தீங்களே, காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது அது துமர் சொல்றாங்க, தர்ஃபாவ் அபுசார் உள்ளதீன மன்லா ஹலா கலகம், யாருக்கு மறுமையில எந்த பங்கும் இல்லையோ அவர்கள் தான் பார்வையை உயர்த்தி கொண்டு வருவார்கள். யாருக்கு மறுமையில எந்த பங்கும் இல்லையோ, அவர்கள் எந்த நசீபும் இல்லையோ, யாருக்கு சொர்க்கம் கிடைக்காதோ அவர்கள் தான் திமிரோட ஆணவத்தோடு பார்வையை உயர்த்தி கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி அது துமர் பண்ணாங்க. அந்த ஷாம் தேசத்து மக்களுக்கு பதில் சொல்றாங்க. அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அவருடைய பாசறையில் பயின்ற சஹாபாக்கள் எந்த விதத்திலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கோ செயலுக்கோ மாற்றம் செய்யவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு எப்படிலாம் ரொம்ப சிம்பிளிசிட்டியா, ரொம்ப எளிமையா, ரொம்ப தவாலுவா, ரொம்ப பணிவா இருந்தாங்களோ அதே பணிவே சஹாபாக்கள் தங்களுக்குள் உருவாக்கி கொண்டார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காண்டி பள்ளியாசலுக்கு போறாங்க. தொழுவதற்காண்டி ஒழிச்சு வீட்டில் ஒழிச்சுட்டு பள்ளிக்கு போறாங்க. போற வழியில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டு கறி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஆட்டை அறுத்து உரிக்கிறாரு. அந்த ஆட்டை அறுத்து தொங்க விட்டாரு. தொங்க விட்டு எப்படி உரிக்கணும்னு தெரியல. அந்த கயிறை பிடிச்சி அந்த தோலை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுக்கிறாரு, தோல் வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு இருக்கிறாரு. பெருமானா சல்லல்லாஹு பள்ளிவாசலுக்கு தொழுவ போயிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்களோட. உடனே அந்த ஆட்டுக்கறி அந்த ஆட்டிடையன் ஆட்டை உரிப்பதை பார்த்து ரசூலுல்லாஹி பண்றாங்க, இப்படி உரிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கொஞ்சம் நவறு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சட்டக்கையை முட்டங்கைக்கு மேல உயர்த்துறாங்க. உயர்த்திட்டு கையை இப்படி மடக்கி காட்டி தோலுக்குள்ள கையை விட்டு இப்படித்தான் உரிக்கணும் அப்படி உரிச்சு காட்டுறாங்க. என்ன அவசியம் வச்சு பெருமானா சலாலத்துக்கு? யாரோ ஒருத்தர் ஆட்டை காரிக்காரு, ஆட்டை எரிச்சு எரிச்சு உரிச்சுட்டு இருக்கிறாரு. நம்மளா என்ன பண்ணுவோம்? முன்னாடி தலைவர் போவார், பின்னாடி தொண்டர்கள் வருவாங்க. பார்க்கும்போது பைத்தியக்காரன், ஆட்டுக்கறி கூட ஆட்டு தோல் உரிக்கத்தில் இவெல்லாம் கறியாக வர முடியும், என்ன தான் பண்ண போறான் அப்படின்னு குறை பேசிக்கணும்னா என்ன பண்ணணும்? போவோம். ஆனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆட்டு தோலை எப்படி உரிப்பது என்று செய்து காட்டினார்கள். அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பணிவு, அவ்வளவு தவாலுவா இருந்தாங்க. அவர்களுடைய பாசறையில் பயின்ற அதர சஹாபாக்கள் அவருடைய ஆட்சியில் அவங்க ரசூலுல்லாஹுக்கு மாற்றமா இருப்பாங்களா? இதே மாதிரி சம்பவம் அதர உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நடக்குது. உமர் ரலியல்லாஹு அலைஹி மாதிரி ஒரு முறை ரோட்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி நெய்யையும் மாவையும் சேர்த்து
கலக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு வெளியில உட்காந்து. ஏதோ ஒரு பலகாரம் செய்யறதுக்காண்டி நெய்யையும் மாவையும் கலந்து பலகாரம் செய்ய மாவு கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா கிண்ட தெரியல, அந்த அம்மா கிண்ட தெரியல. ஹலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த அம்மா கிட்ட போய் இப்படி கிண்ட கூடாதம்மா, கிண்டி காட்டுறமா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கம்பை வாங்கி என்ன பண்றாங்க, இவங்க கிண்டி காட்டுறாங்க அந்த மாவை. அந்த நெய்யையும் மாவையும் கலந்து செய்யக்கூடிய அந்த கலவையை அது துமரத்தில் என்ன பண்றாங்க, இப்படி கிண்டிட்டே இருங்க எல்லாம் கலந்துரும், நீங்க கிண்டுற மாதிரி எல்லாம் கலக்கா துண்டு துண்டா கிடக்கும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அந்த பெண்மணிக்கு தன்னுடைய கையால் அந்த கம்பை வாங்கி கிண்டி காட்ட கிளறி காட்டுறாங்க, இப்படித்தான் மாவு கிண்டணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரொம்ப எளிமையானவர்களாகவும், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் கௌமி ஹாதிமும், ஒரு சமுதாயத்தின் தலைவர் யார் என்றால் அந்த சமுதாயத்தின் பணியாளராக இருப்பார். உண்மையான தலைவர் யார் என்றால் அந்த சமுதாயத்தினுடைய பணியாளராக இருப்பார். அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் முன்னே வந்து நிற்பார், அது தன் வீட்டு பிரச்சனையாக நினைப்பார், தன்னாலான எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளும் அந்த மக்களுக்கு செய்வார். அவர் தான் மக்களுடைய தலைவராக இருக்க முடியுமே தவிர, அப்படியே நல்ல அப்படியே பார்த்துட்டு அப்படி பட்டும் படாமையுமா பேசியும் பேசாமையுமா சலாஞ்சோனா கூட பதில் சொல்லாம முசாஃபா செஞ்சோட அப்படி நாலு விரல் படுற மாதிரி செஞ்சு அப்படியே மக்களை விட்டு முழுமையாக ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சமுதாய தலைவராக இருக்க முடியாது. மக்களோடு மக்களாக கலந்து, மக்களோடு மக்களில் ஒருவராக இருந்து, மக்களுக்கு தன்னால் முடிந்த எல்லா உதவிகளும் ஒத்தாசைகளும் செய்யக்கூடியவர் தான் உண்மையான சமுதாய தலைவராக இருக்க முடியும் என்பதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ஹுத்பா படியில் ஹுத்பா கொடுக்கும் போது மக்களை பார்த்து சொல்கிறாங்க, இன்றைக்கு உலகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தருடைய வாழ்க்கை அதாவது முன் சென்ற வாழ்க்கை எவ்வளவுதான் மோசமா இருந்தா கூட அவர் இப்ப வந்து தன்னை வந்து ஒரு பெரிய தலைவராகவோ பெரிய ஞானியாவோ காட்டிப்பாரு. என்னங்க உங்களுடைய கடந்த வாழ்க்கை மோசம் தானுங்க அப்படின்னா, நான் கடந்த காலத்துல எப்படி தான் பார்க்காது இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படிங்குவாரு, அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க பொதுவா. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலாவோ மக்களுக்கு பிரசங்கம் செய்யறாங்க, ஹுத்பா ஓதுறாங்க. அந்த ஹுத்பாவில சொல்கிறார்கள், மக்களே நான் யார் தெரியுமா, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்களே நான் யார் தெரியுமா, பனு மஹ்சூம் கோத்திரத்தாருடைய பெண்களுக்கு அவர்களுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன் நான். யார் சொல்றாங்க, ஒரு சமுதாயத்தின் அமீருல் முஃமினீன் ஒரு கலீஃபா, மக்கள்லாம் போற்றி கொண்டாடுறாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா தனது கடந்த கால வாழ்க்கையை மக்களிடம் சொல்றாங்க, நான் வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, பனு மஹ்சூம் கோத்திரத்தாருடைய பெண்களுடைய ஆடுகளை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வருவேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டு இடையன் நான். அவங்க தரக்கூடிய அந்த சத்து மாவு அந்த ரொட்டி மாவு இந்த மாவுக்காக அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு பொடி பேரிச்சம்பழம் ஒரு பொடி மாவு தருவாங்க, இந்த அவர்கள் தரக்கூடிய பேரிச்சம்பழத்திற்காகவும் மாவுக்காகவும் நாம் ஆடு மேய்த்து பழக்கப்பட்டவன் தான் இந்த உமர், ஆகவே என்ன ரொம்ப பெரிய நினைச்சிடாதீங்க, நான் ஒரு ஆட்டு இடையன், ஒரு பொடி பேரிச்சம்பழத்துக்காக வேண்டிய ஆடு மேய்ச்சவன் நானு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை உமர் ரலியல்லாஹு மக்கள் சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஹுத்பா முடிச்சுட்டு கீழே இறங்குறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க கடந்த காலத்துல எப்படி இருந்திருப்போங்க, இப்ப நீங்க அமீருல் முஃமினீன், இப்படி மக்களுடைய தலைவர், இந்த நேரத்தில் உங்களுடைய பழைய கால வாழ்க்கையில சொல்லிதாகணுமா, மக்கள் உங்களை எப்படி மதிக்கிறாங்க, எவ்வளவு கண்ணியமா நினைக்கிறாங்க, இந்த மாதிரி அமீருல் முஃமினீன் ரொம்ப உயர்ந்தவங்க நினைக்கிற நேரத்தில் நீங்க போய் அவங்கள்ட்ட போய் நான் சாதாரண ஒரு ஆட்டு இடைய பனு மஹ்சூம் கோத்திரத்தாருடைய பொம்பளைங்களுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இமேஜ் குறைஞ்சிடாதா மக்கள்கிட்ட, நீ சாதாரணம்னு சொன்னா பரவாயில்ல இப்படி அமீருல் முஃமினீன் இப்ப சொல்லாமா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இதற்கு மாறாக பொய் சொல்லியிருந்தால் தான் வருத்தப்பட வேண்டும், நான் சொன்னது உண்மையைத்தானே சொன்னேன், இதில் என்ன வருத்தமோ என்னோட வேதனை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலாவோ ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அவுஃப் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பதில் அளிக்கிறாங்க. ஒரு முறை கடுமையான வெயில் காலம், உமர் ரலியல்லாஹு தோல்ல கிடந்த துண்டெடுத்து தலையில போட்டுக்கிட்டு வெயில் கொடுமை தாங்க முடியாம துண்டை போட்டு வர்றாங்க, நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வர்ற வழியில ஒரு அடிமை ஒருவன் கழுதையின் மேல ஏறி வர்றான், கழுதை மேல ஏறி வர்றான். வரும்பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த பார் கடுமையான வெயிலா இருக்குது, என்னை கொண்டு மதினால கொஞ்சம் விட்டுறியா இந்த கழுதை மேல ஏத்திக்கிட்டு அப்படின்ற உடனே அந்த அடிமை என்ன பண்றாருன்னா டக்குன்னு கழுதை கீழே இறங்கிறாரு, கீழே அமீர் உமர் நீங்க ஏறி வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல ரெண்டு பேரையும் தாங்கும் சக்தி கழுதைக்கு இருந்தால் ரெண்டு பேரும் ஏறி வருவோம், இல்லைன்னு சொன்னா நான் கொஞ்ச நேரம் வரேன் நீ கொஞ்ச நேரம் வா அப்படிங்கிறாங்க. கடைசியில் அந்த அடிமை சொல்ற, இல்ல என்னுடைய கழுதை ரெண்டு பேரையும் தாங்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதை துமர் ரலியல்லாஹுவின் அடிமையை முன்னாடி உட்கார வச்சு அவங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு மதினாவுக்குள்ள வர்றாங்க. மதினத்து மக்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை பெரிய ஆச்சரியமா பாக்குறாங்க, ஒரு கழுதையில ஏறி அது முன்னால ஒரு அடிமையை உட்கார வச்சுக்கிட்டு அடிமைக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து வராங்களே,
இது என்ன பெரிய ஆச்சரியமான செய்தியா இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் சத்திய சஹாபாக்களுக்கு அது ஒரு ஆச்சரியமானதாகவோ அபூர்வமாக தெரியல. என்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு தந்த வழி என்பதை சஹாபாக்கள் விளங்கி வைத்தார்கள். அந்த பணிவு, அந்த தவாதுன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு உலகத்திலும் அந்தஸ்தை கொடுத்தான். இன்னைக்கு வரலும், இன்னைக்கு வரலும் அல்ல, கியாமத்து நாள் வரையில் அந்த சஹாபாக்களுடைய பெயரை கேட்டாலே ரதியல்லாஹு அன்ஹு என்ற வாயினரே சொல்லக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தது அவர்களிடத்திலிருந்து இந்த பணிவின் காரணமாக தான். என்ன தூக்கம் வருதா இல்லையா? நீங்க ரெட்டை பட சீக்கிரம் முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நேரம் இழுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டில் எல்லாரை விட ரொம்ப லேட்டா தூங்குறது உஸ்மான் ரதியல்லாஹு தூங்குவாங்களாம். அவங்களோட வீட்டில் உள்ள அடிமைகள், வீட்டில் உள்ள வேலைக்காரங்க, வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கடைசியாக தான் உஸ்மான் ரதியல்லாஹு தூங்குவாங்களாம். ஏதாவது ஆத்திரவசத்துக்கு ஒதுச்சிறதுக்காண்டி தண்ணி வேணுண்டா கூட அந்த வேலைக்காரர்கள் எழுப்ப மாட்டாங்களா? யாராவது ஏன் ஒரு வேலைக்காரன் எழுப்புங்களா, எழுப்பி தண்ணி எடுத்துட்டு சொல்லுங்களா அப்படின்டா அது உஸ்மான் ரதியல்லாஹு சொல்லுவாங்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவை எதுக்கு தண்ணி மாக்கி இருக்கிறான், ஓய்வு எடுப்பக்கூடிய இடமாக்கி வச்சிருக்கிறான், இரவை ஓய்வெடுக்கும் நேரமாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஆகவே அந்த மக்கள் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க நான் தொந்தரவு பண்ண விரும்பலன்னு சொல்லி உஸ்மான் ரதியல்லாஹு இரவு நேரத்தில் யாரையுமே எந்த வேலையுமே வாங்க மாட்டாங்களா, இவங்க கடைசியாக தூங்குவாங்க, அதுவரையில் இவங்க செய்ய வேண்டிய வேலைகளை இவர்களே சுத்தமாக பார்ப்பார்கள். அதே மாதிரி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்த ஜுபைதா பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி சொல்றாங்க, பெருமானார் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு நான் 12 காலமாக பணிவிடை செய்து வந்தேன், அவன் வீட்டில் வேலைக்காரியா இருந்தேன். ஆனா அவனுடைய பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேலைக்காரர்களா இருந்தாலும் சரி அடிமைகளா இருந்தாலும் சரி தூங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க எழுப்ப மாட்டாங்க, தூங்கிட்டாங்கன்னா எழுப்ப மாட்டாங்க, அவர்களுடைய வேலையை அவர்களே தான் பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப பணிவானவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு சொல்றாங்க. இப்படி எக்கச்சக்கமான சம்பவங்கள் அதை தலி ரதியல்லாஹு அன்ஹு ஒருமுறை சொல்ல சொல்றாங்க, ஒரு மனிதனிடத்தில் பணிவு வந்து விட்டது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், சில பேர் பாத்தீங்கன்னா பேசும்போது சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்குவாங்க, பார்த்தா உள்ளத்தில் இவ்வளோ கிபிர் இருக்கும், அகம்பாவம் இருக்கும், இவ்வளோ ஆணவம் இருக்கும், வெளியில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்புறம் அப்படின்வாங்க. இதே இந்த வெளிரங்கத்தை வச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது, உள்ளுக்குள்ள பார்த்தா தாங்குற அகம்பம் அப்படி கொடிக்கட்டி பறக்கும். இவர்கள் இந்த இப்படி அப்படி கூழ கும்பிடு போடுறாங்க பாருங்க, இதை கூட தங்களுடைய பெருமைக்கு ஒரு ஆதாரமாக தான் எடுத்துக்கொள்வார்கள், தக்கப்பூருக்கு ஆணவத்திற்கு ஒரு ஆதாரமாக தான் எடுத்துக்கொள்வார்கள். அதனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உண்மையிலே ஒரு மனிதனிடத்தில் பணிவு வந்தது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், எந்த மூமினை பார்த்தாலும் முதல்ல முந்திக்கிட்டு சலாம் சொல்லுவாரு. அத நான் என்ன சொல்றது, என்னோட மட்டமான பையன் அவன் எனக்கு சலாம் சொல்லிட்டுவேன், நான் என்ன அவனுக்கு சொல்றது, அப்ப என்ன வந்துருச்சுங்க, ஆணவம் வந்துருச்சு, கிபர் வந்துருச்சு. அப்ப ஒரு பணிவு என்பது பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, அலி ரதியல்லாஹு சொல்றாங்க, முதல்ல சலாத்தை ஆரம்பிக்கணும். பெருமானா சல்லல்லாஹு சலாம் சொல்வது என்பதே இருக்கு பாருங்க, மண் பதா பி சலாமி பரியோ மின் அல் கிபர், யார் ஒரு சலாத்தை முந்தி கொண்டு சொல்கிறாரோ அவர் தன்னை தற்பெருமையிலும் தற்காத்து கொண்டார், ஆணவத்திலும் தற்காத்து கொண்டார் நபிசல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு அதிசலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சலாம் சொல்வது மோமினுடைய ஆணவத்தை கெடுத்து விடும், ஆணவத்தை அழித்து விடும். அப்ப சலாமை முந்தி கொண்டு சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சுன்னத் மட்டுமல்ல, அது ஆணவத்தை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்து. இதைத்தான் அதை அலி ரதியல்லாஹு சொல்றாங்க, முதல்ல சலாத்தை முந்தி கொண்டு ஆரம்பியுங்கள், உங்கள்கிட்ட பணிவு வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம். ரெண்டாவது சொன்னாங்க, மஜ்லிஸி, கண்ணியமான ஒரு சபையிலே உங்களை வந்து எங்கேயாவது ஓரத்தில் உட்கார வச்சுட்டாங்கடா, இவ்வளவு பெரிய சபை, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என் நடுவில் உட்கார ஓரமாக உட்கார வைக்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு சொன்னா, பேச மாட்டாருன்னு சொன்னா அவர்கிட்ட பணிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஒரு சபையிலே தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், தன்னை முன்னிலை வைக்கணும், எங்க இருந்தாலும் தான் தான் ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாலே அவனுக்கு வந்து ஆணவம் கிபர் தலைக்கு மேல ஏறிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க சில பேரை பாத்தீங்கன்னா கல்யாணம் விட இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும், கருமாதி விட இருந்தா மையத்தா இருக்கணும், சில பேருடைய விருப்பம் அது. கல்யாணம் விட இருந்தா அவர் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், கருமாதி விட இருந்தா, கருமாதி வீட்டுல ஹீரோ யாருங்க, மையத்தானே. கருமாதி வீட்டுல மைய ஹீரோ யாரு, கல்யாணம் வீட்டுல ஹீரோ மாப்பிள்ள, கருமாதி வீட்டுல ஹீரோ மையத்து. சில பேர் அப்படிதான், கல்யாணம் விட இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும், கருமாதி விட இருந்தா மையத்தா இருக்கணும், ஆக எனிவே நான் வந்து என்னவா இருக்கணும், அது எங்க போறோம் அங்க நான் தான் ஹீரோவா இருக்கணும், எங்க போறோம் அங்கதான் நான் தான் பெரிய ஆளா இருக்கணும். இந்த ஆணவம் இல்லை என்றால் அதற்கு அலி ரதியல்லாஹு சொல்றாங்க, அவரிடத்துல தவாலு பணி வந்துடும். ரெண்டாவது குணம், மூன்றாவது குணம் சொல்றாங்க, மக்கள் தன்னை புகழும் போது அதை வெறுக்க வேண்டும். தனக்கு முன்னாடி ஒருத்தர் புகழ்றாங்க அப்படின்னு சொன்னா அதை வெறுக்கணும், அப்படியே தலையாடி
அப்படின்னா அங்க சைத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரைத்தமுல் மத்தஹீன ஃபத்ரஹு அலா வுஜூஹிக்கும் துராப், உங்களுக்கு முகத்து உங்களுடைய முதுகுக்கு முகத்துக்கு முன்னால் உங்களுடைய முகத்துக்கு முன்னால் ஒருவன் உங்களை புகழ்கிறான் என்றால் அவருடைய முகத்திலே மண்ணை எழுதி வீசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உங்களை வழிகெடுக்க ஆரம்பிச்சான்னு அர்த்தம். அப்ப ஒருத்தர் நம்ம முகத்துக்கு முன்னாடி புகழ்கிறான் என்றால் முகத்துக்கு முன்னால் புகழக்கூடியவன் நிச்சயமாக முதுகுக்கு பின்னால் இகழ்வான் என்று பொருள். இந்த உண்மையை தெரியாம முகத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புகழ்ந்த உடனே பரவாயில்ல சொல்லுங்க இதோட நிறைய செஞ்சிருக்க அதையும் சொல்லுங்க, ஒரு பெரிய ஆச்சரியம். நான் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன், அப்ப என்னோட சேர்ந்து இன்னொரு பேச்சாளரும் வந்திருக்காரு, எனக்கு முன்னாடி அவரு பேச போறாரு. அப்ப அந்த அனௌன்ஸ் பண்றவரு அந்த என்ன சொல்றது ஆர்கனைசர்ல ஒருங்கிணைப்ப கோஆர்டினேட்டர் அல்லது கன்வீனர் என்ன சொல்லுங்க, அவரு வந்து எல்லாத்திலையும் கேட்கிறாரு, பயோடேட்டா கேட்கிறாரு அங்க அனௌன்ஸ் பண்றதுக்காக. அப்ப என்னது கேட்டாரு, அதற்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, மக்காப்பள்ள இமாமா இருக்கிறேங்க. வேற என்ன, மக்காப்பள்ள இமாமா இருக்கிறேன். வேற என்ன, மக்காப்பள்ள இமாம் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டேன். அப்ப என் பக்கத்தில் இன்னொரு பேச்சாளர் உட்கார்ந்தாரு, அவர்கிட்ட கேட்டாரு அது நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னா, அவரு அப்படி இப்படி நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன் சொன்னாரு. இவர் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டாரு. நோட் பண்ணிக்கிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு இந்த செய்தி நோட் பண்ணிக்கங்க அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. உடனே அதே அவர் நோட் பண்ணிக்கிட்டாரு. நோட் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணும்போது அவருடைய பாணியில இவரை கொஞ்சம் இவருடைய பணிகள் எல்லாம் சொல்லி இவருடைய அறிமுகத்தெல்லாம் சொல்லி கொஞ்சம் புகழ்ந்து சொல்றாரு. சரி கயிறு புகழ்ந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. இவர் போய் பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிக்கும் பொழுது இவர் என்னை பற்றி நிறைய புகழ்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புகழக்கூடியவர்கள் எதிர்கண்டால் முகத்திலே மண்ணேலி வீசுங்கன்னு சொன்னாங்க, ஆகவே நான் இவரை மண்ணேலி வீச விரும்புகிறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், என்னடா இது, போனவரை திரும்ப கூப்பிட்டு இதையும் நோட் பண்ணிக்க அதையும் நோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு வந்து அவர் முகத்துல மண்ணழிவு, அவர் பாவம் கூணி குறுகி போயிட்டாரு, இதனால அம்பா போச்சு, அவர் தானே எல்லா பலாயும் சொன்னார், சொன்னோம் கடலில் நம்ம முகத்துல மண்ணழிவு. இப்படியும் சில பிறவிகள் இருக்கிறாங்க, எனக்கு பார்த்த பெரிய ஆச்சரியமா போச்சு, இப்படி மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்ட்டு. அவர் கூட அதை சொல்லு இதை சொல்லு அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிறகு நீ சொன்னது போல தப்பு என்ன ரொம்ப புகழ்ந்துட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அது? ஹயர் எதுக்காண்டி சொல்றான் சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தி மினல் கிபர் லா யமுஸ்ஸு ராயஹத்தல் ஜன்னா, யாருடைய உள்ளத்திலே ஒரு அணுவளவுக்கு தான் என்ற அகம்பாவம் இருக்குமோ அவன் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபிசல்லா சொல்றாங்க சொர்க்கத்திலே வாடகை கூட நுகர மாட்டான். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல் கிபுர் ரிதாயி, கிபுர் என்பது ஆணவம் என்பது என்னுடைய கீழாடை, ஆணவம் என்பது என்னுடைய கீழாடை. ஆணவத்துக்கு சொந்தக்காரன் உலகத்தில் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தாங்க. அல்லாஹ்க்கு கர்வம் இருக்குது, ஆணவம் இருக்குது, எல்லாம் இருக்கணும் அல்லாஹ்வுக்கு. என்னடா ஆணவத்துக்கு சொந்தக்காரன் அவன், கர்வத்துக்கு சொந்தக்காரன் தான் என்ற அகம்பாவத்துக்கு சொந்தக்காரன் அவன். அதான் நல்லா சொல்றான் கிபுர் என்பது அதாவது ஆணவம் என்பது என்னுடைய கீழாடை. எவன் ஒருவன் தன்னைத்தானே ஆணவப்படுத்திக் கொள்கிறானோ அவன் என்னுடைய கீழாடைய உரியவனாக ஆவான். அல்லாஹ் கேவலப்படுத்தினவன் ஒருத்தர் கீழாடைய உருணா என்னங்க அவன் கேவலம் தானே. என்னுடைய எவன் ஒரு ஆணவம் கொள்கிறானோ அவன் என்னுடைய கீழாடையை உருவி கொண்டவன் ஆவான். அல்லாஹ் சொல்றத நபிசலான் சொல்றாங்க. அதனால சகோதரர்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பணிவாகவும் தவாலுவாகவும் இருந்தார்கள் என்றால் இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு அந்த பணிவு அவங்கள்ட்ட இருந்துச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபர் அதாவது ஆணவத்திற்கு எதிரானது கிபர் தற்பெருமை. அந்த தற்பெருமையை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லல்லா நல்ல அழக ஆடை அணிகிறது, நல்ல ஒருத்தர் அலங்காரம் பண்ணிக்கிறாரு, நல்ல காஸ்ட்லி தொப்பி போடுறாரு, தொப்பி போட்டாலும் காஸ்ட்லி, ட்ரெஸ் போட்டாலும் காஸ்ட்லி, கண்ணாடி போட்டாலும் காஸ்ட்லி, செரு போட்டாலும் காஸ்ட்லி, இப்படி எல்லாமே காஸ்ட்லியா இருக்காரு, இது ஆணவமா, இது பெருமையான்னு கேட்டாங்க, இது தற்பெருமையான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ ஜமாலன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகின்றான். அதனால நீங்க அழகான ஆடை அணிவதோ நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறதோ தப்பு கிடையாது, அல்லாஹ் விரும்புறான். அது மட்டுமல்ல அம்மா பின் ஞாபத்தி ரப்பிக்க ஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் நல்ல அருளையும் கொடுத்திருந்தால் அந்த செல்வத்தை பகிரங்கப்படுத்துங்க, அல்ஹம்துல அல்லாஹ் நல்ல செல்வம் கொடுத்துருக்காங்க. நீ சில பேர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் இருப்பான், ட்ரெஸ் பார்த்தா பிச்சைக்காரனோட கேவலமா இருப்பான், ஏன்னா யாராவது பார்த்து கடன் கேட்டாங்கடா
நம்ம கொஞ்சம் டிப்டாப்பா இருந்தா நம்மளை பார்த்து கடன் கிட்டாங்கடா. இதை அல்லாஹ் வெறுக்கின்றான். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹான தஆலா ரொம்ப பரம ஏழையா இருப்பார். ஆனால் அவருடைய வெளிரங்கமான செயலை பார்த்து சில பேர் நினைப்பாங்க, நல்ல வசதியா இருக்காரு போல தெரியுது, நல்ல கையில காசு போல தெரியுதுப்பா, நல்ல எப்ப பார்த்தாலும் மினுமினு இருக்காரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் அதை பத்தி, யாரு அதாவது மடையர்கள் விளங்கிக் கொள்வார்கள், இவர்கள் பெரிய செல்வந்தர்கள் சொல்லி. அதாவது ஆணவம் திமுரு அங்க வீண் வரையும் அது இருக்காது, ஆனால் அவருடைய அந்த அமைப்பை பார்த்து நல்ல வசதியானவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அவர் பரம ஏழையா இருக்காங்க அல்லாஹ்க்கும் அவருக்கு தான் தெரியும். எதுக்கு சொல்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஆடை அணிவது, நல்ல காஸ்ட்லி பொருளை யூஸ் பண்றது, இது பெருமை அல்ல. நல்ல ஆடை அணிவது எப்ப பெருமைன்னு சொன்னா, ஒருத்தர் தன் பிள்ளைக்கு தங்க வளையல் வாங்கி கொடுத்தாராம். அந்த பிள்ளைகிட்ட சொன்னாரா, நான் பத்து பேரோட உட்காந்துருப்பேன், அந்த நேரத்தில் வந்து உன் தங்க வளையல காட்டணும், நான் உனக்கு வளையல் வாங்கி நல்லா தெரியணும் அப்படின்றாராம். அந்த புள்ள வந்து அத்தாக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கும் போது, அத்தா அம்மா கூப்பிடுறாங்க, அத்தா அம்மா கூப்பிடுறாங்க அப்படிச்சான். உடனே அவர் சொன்னாராம், சீ போ அப்புறமா வர்றேன், சீ போ அப்புறமா வர்றேன். ஏன்னா அவர் தங்க பல்லு கட்டியிருந்தாராம். இந்த மாதிரி பெருமை அடிக்கிறது, இந்த மாதிரி பந்தா காட்டுறது அல்ல. இந்த மாதிரி பெருமையை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறதில்ல. ரசூலுல்லாஹி சொன்னா பெருமை என்பது என்ன தெரியுமா, மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, மற்றவர்களை கேவலமாக நினைப்பது, உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. ஈகோ, ஈகோன்றாங்கல்ல, அந்த ஈகோ தான். உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, இதுதான் பெருமை. இந்த பெருமையை தான் அல்லாஹ் விரும்புவதில்லை. ஆகவே அந்த பெருமைக்கு எதிராக தவாவு என்று சொல்லக்கூடிய பணிவு, உண்மையை சொன்னா உண்மையை உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, நீ என்ன செய்யறது நான் என்ன சொல்றது, அதாவது ரெண்டு பேர் பேச வந்தா நீ முதல்ல சலான் சொல்லு நான் சொல்றேன், அதனால நான் கேட்கறேன் சொல்றது, இப்படி அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானிய குணம் வந்துவிட்டால் ஒரு மூமின் நாசமாகிவிடும் என்பதற்கு சஹாபாக்கள் அதற்கு எதிரான குணங்களை கொண்டிருந்தார்கள். அதாவது பணிவு என்று சொல்லும் நற்குணம். சஹாபாக்கள் நாம் கற்க வேண்டிய நற்குணங்களில் மிக முக்கியமான குணம் பணிவு. அவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தும் கூட, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் கூட அவ்வளவு பணிவாகவும் எளிமையாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹான தஆலா அப்படிப்பட்ட பணிவையும் எளிமையையும் நமக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கேள்வி சொல்லவா முடிச்சிடவா, நேரத்தெல்லாம் முடிச்சுட்டு இருந்து தூக்கம் வரலையே, பரவாயில்ல, எனக்கு தூக்கம் வருது உங்களுக்கு வரல பொழுது. எனக்கு இஸ்லாமிய கல்வி கற்க ஆர்வம் உள்ளது, ஆனால் மதரசா செல்ல வாய்ப்பில்லை, வேலை செய்து கொண்டே இஸ்லாமிய கல்வி கற்பதற்கு அட்வைஸ் செய்யுங்கள். தற்போது அரபி கற்றுக்கொள்வதிலிருந்து தொடங்கலாம் என்றிருக்கிறேன். சவர் இன்ஷல்லா தனியா வந்து பாருங்க, நம்ம மஷ்ரா பண்ணி உங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணோம் பண்ணலாம் இன்ஷல்லா. ஃபரலுக்கு முன்னும் பின்னும் தொழும் தொழுகையை கூறுங்கள். ஃபரலுக்கு முன்னாடி பின்னாடி சுன்னத்தான தொழுகை இருக்குதுங்க. ஃபஜருக்கு முன்னாடி ரெண்டரை காசு தொழுகிற சுன்னத்தை, இது சுன்னத்தை மொக்கதா, கண்டிப்பான சுன்னத்து. அதே மாதிரி லோஹருக்கு முன்னாடி குறைந்தது ரெண்டரை காத்து, அதிகபட்சம் நாலரை காத்து, ரெண்டரை நாலரை காத்து அல்லது குறைஞ்சது ரெண்டரை காத்து, லோஹருக்கு பிறகு ரெண்டரை காத்து, இதுவும் ரசூலுல்லாஹி முக்கியமான சுன்னத்து. அசருக்கு முன்னாடி ரெண்டரை காத்து, அது சுன்னத்தை மொக்கதா கிடையாது, விருப்பப்படா தொழுதுக்கலாம், கம்பல்சரி கிடையாது. மகரிபுக்கு முன்னாடி ரெண்டரை காத்து, அதே மாதிரி மகரிபுக்கு முன்னாடி ரெண்டரை காத்து, அதுவும் கம்பல்சரி கிடையாது, விருப்பப்பட தொழுதுக்கலாம். ஆனால் மகரிபுக்கு பின்னாடி ரெண்டரை காத்து கம்பல்சரி தொழுதாகணும், சுன்னத்தை மொக்கதா. அதே மாதிரி இஷாவுக்கு பின்னாடி, இஷாவுக்கு முன்னாடி ரெண்டரை காத்து சுன்னத்தை மொக்கதா இல்ல, விருப்பப்பட தொழுதுக்கலாம். இஷாவுக்கு பின்னாடி ரெண்டரை காத்து கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். அப்புறம் வித்ர் வாஜிப் தொழணும். இதெல்லாம் தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துகள். நேர்த்தி கடன் என்று சொல்வது இஸ்லாத்தில் உள்ளதா? நேர்ச்சை வந்து செய்யலாம், அல்லாவுக்காக செய்யலாம், தப்பு இல்லை. அவுளியாக்களுக்கு, பாவாக்களுக்கு, தங்கல்களுக்கு, தொங்கல்களுக்குலாம் செய்யக்கூடாது. அல்லாவுக்காக நேர்த்திக்கடன் செய்யலாம். நேர்த்திக்கடன் எப்படி செய்யலாம்? ஒரு உதாரணமாக, ஒரு தாய்க்கு வந்து குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்குது, யா அல்லா என் பிள்ளை உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா நான் வந்து உதாரணமாக அதுக்கு அந்த பிள்ளை காதுலையோ கண்ணிலையோ மூக்குலையோ வலின்னு வைங்க, இந்த பைத்தியக்கார தாய்மார்கள் எழுந்துப்பாங்க, என் பிள்ளையோட மூக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா வெள்ளியில் மூக்கு மாறி செஞ்சு நான் ஒரு தர்காவில் கொண்டு போடுறேன், என் பிள்ளையுடைய நாக்கு நல்லாச்சுன்னா நாக்கு மாறி செஞ்சு நான் ஒரு தர்காவில் கொண்டு போடுறேன். நான் சின்ன பிள்ளை நாகூர் தர்காவுக்கு போகும்போது பார்த்துருக்குறேன், மூக்கு நாக்கு கண்ணு எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. என்னடா என்ன நேர்த்திகளும் அதை செய்யறதுக்காண்டு, இதெல்லாம் சிரிக்குங்க கூடாதுங்க. அல்லாட சேர்த்துக்காது, அல்லா என் பிள்ளைக்கு நோய் குணமாயிடுச்சுடா, நான் வந்து உனக்காக ஒரு பத்து நோன்பு வைக்கிறேன், அதில் பத்து ஏழைகளை சதக்கா பண்ணேன், இப்படி நினைச்சிக்கலாமா ரசோலா? இதுவும் கூடாதுங்கிறாங்க, இதுவும் கூடாது. ஏன்? அல்லாட கண்டிஷன் அக்ரிமெண்ட், என் பிள்ளைக்கு நீ குணமாக்கு, நான் உனக்கு நேர்ச்சி செய்கிறேன், நீ குள்ளை குணமாக்கல, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு நான் செய்யறது செய்யணும். அப்ப எப்படித்தான் நேர்த்தி செய்யணும்? நபிசலான்னு சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் உனக்காக பத்து நோன்பு வைக்கிறேன், யா அல்லாஹ் நான் உனக்காக பத்து மிஸ்கின் சாப்பாடு கொடுக்குறேன், நீ அதை ஏற்றுக்கொண்டு
என்னுடைய பிள்ளை நோயை குணமாக்குவாயாக. இதுதான் நேர்ச்ச, இதுதான் நேர்ச்சங்கிறது. என் பிள்ளைய நோயை குணமாக்கு, நான் உனக்கு நேர்ச்சை நிறைவேற்றுண்டாக்கா. இது அல்லாட அக்ரிமெண்ட் போடுற மாதிரி, கண்டிஷன் போடுற மாதிரி. நான் முதல்ல என்னுடைய நேர்ச்சை நிறைவேற்றுறேன், நீ என் பிள்ளைய நோய் குணமாக்கு. இப்படி செய்யறதா சரியான நேர்ச்சை பெருமான சலன் சொல்றாங்க. ஆஃப்டர் ரீடிங் ஆஃப் குரான் கேன் வி கிஸ் த குரான். தேவையில்லை. குரானை ஓதி முடிச்சோம்னா அப்படி கண்ணில் ஊத்தி அப்படிங்கிறது இந்த உமாலாம் தேவையில்லை குரானுக்கு. மை ஃப்ரெண்ட் இஸ் முஸ்லீம் பட் ஷீ இஸ் நாட் வியரிங் ஹெர் ஹிஜாப். ஐ செட் ஹர் மெனி டைம்ஸ் பட் ஷீ இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வியரிங் இட். சுபஹானல்லாஹ். ஷீ ஸ்டே இட் இஸ் லைக் terrorist that covering me. Please tell how to change her and to make her understand how hijab is benefit. Some of them wearing but showing their hairs out. Give me the clear answer to make her fear that hijab is important. கொஞ்சம் இங்கிலீஷ் ஏதோ உங்க தெளிவா எழுதுங்க. நீங்க அந்த இட்டாலியன் இங்கிலீஷ் அந்த அமெரிக்கன்ஸ்ல எனக்கு தெரியாது, நானே தத்தகா புத்தக இங்கிலீஷ். சகோதரி கேட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய தோழி ஒருத்தி வந்து ஹிஜாப் போடுறது இல்லையா, எதனா அதனால என்ன பிரயோஜனம், ஹிஜாப் போடுறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்களா. இன்னைக்கு ஹிஜாப் போடுறதுனுடைய மகத்துவத்தை முஸ்லீம் அல்லாத பெண்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம் அல்லாத பெண்கள், ஒரு பெண்ணை ஹிஜாப் போடுற போது இன்னொரு பெண் கூட ஹிஜாப் இல்லாமல் போகுதுன்னா யூடிசிங் யாரை பண்ணுவாங்க, ஹிஜாப் போட்ட பண்ணுவாங்களா, ஹிஜாப் போடாத பெண்ணை பண்ணுவாங்களா? இதா போடாத பெண்ணை தான் பண்ணுவாங்க. அதை சகோதரி வந்து நேரடியாக உணர்த்தி காட்டணும் அவங்களுக்கு. எங்கேயாவது ரவுடி பசங்க நிற்கிற இடத்துக்கு இந்த ரெண்டு பேரும் போகட்டும், அந்த வழியாக போகட்டும். இந்த பெண்ணை கிண்டல் பண்ணுவாங்க, யூடிசிங் பண்ணுவாங்க, ஹிஜாப் போட்ட பெண்ணை கண்டுக்க மாட்டாங்க. யூடிசிங்கிறது முதல்ல ஷைத்தான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாண்டா, எந்த பெண் அடுத்தவர்களுடைய பார்வையை ஈர்க்கு வண்ணம் அரைகுறை ஆடை அணிந்து போறாளோ அவள்கிட்ட தான் யூடிசிங் முதல்ல ஆரம்பமாகுது. கண்ணியமான ஆடை, கண்ணியமான பர்தா புர்கா போட்டு போறப்பன எந்த பைத்தியக்காரன் யூடிசிங் பண்ண மாட்டான். அப்படி ஒருத்தன் யூடிசிங் பண்றான்டாக்கா, அவன் ஆர்எஸ்எஸ் காரனாகவோ ஏபிவிபி காரனாகவோ இருப்பான். ஏன்னா அவனுடைய நோக்கமே என்னடாக்கா, பர்தா போட்ட பெண்களை யூடிசிங் பண்ணணும், பர்தா போட்ட பெண்களை அவங்கள வந்து டீஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் அவனுக்கு நோக்கமே. அதனால ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் விங்கு, அந்த ஆர்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் விங்கு மாணவனா இருக்கணும் அல்லது ஆர்எஸ்எஸ் காரனா இருக்கணும். இல்லைன்னா நார்மல் ஷைத்தான் எப்படி இருப்பான்டா, அந்த அறகுறை ஆடை அணிஞ்சு போறவங்க பெண்களை தான் ஒத்து பார்ப்பான், கேவலப்படுத்துவான். ஹிஜாபோட போற பெண்களை நிச்சயமா கண்ணியத்தோட தான் பார்ப்பான். இது உலகத்தில் உள்ள பிராக்டிக்கல், இது சகோதரி பிராக்டிக்கலா தான் அந்த பெண்ணுக்கு உணர்த்தணும். அது இல்லாம சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஹிஜாப் போடணும், ஹிஜாபுடைய மகத்துவம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதன் மூலம் அந்த பெண்கிட்ட மாற்றம் ஏற்படணும். ஹயர் சில பேர் வந்து ஹிஜாப் போட்டு தலையில முடி தெரியுது அப்படின்னு, தலை முடி இல்லைங்க, இந்த ஆலிமிசா துண்டு போடுற மாதிரி தோல்ல துண்டு போட்டு போறலாம் இருக்காங்க, கருப்பு புர்கா போட்டிருப்பாங்க தோல்ல, இந்த அரசியல்வாதி போட்ட மாதிரி துண்டு, அது என்ன பைத்தியகாரத்தன ஹிஜாப். நம்ம முகத்தை மூடாட்டாலேயே அது அரவர ஹிஜாபுங்கிறோம், நம்ம சொல்லல, அதோட மார்க்கம் சொல்லுது. முகத்தை மூடாட்டாலேயே அது அரவர ஹிஜாப் தான், முழுமையான ஹிஜாப் இல்ல. முகத்தை மூடிட்டு போறதான் முழுமையான ஹிஜாபு. இங்க தலையும் தெரியுது, தலை முடியும் தெரியுது, எல்லாம் தெரியுது, மேல மட்டும் ஒரு கருப்பு புர்கா, இது என்ன பிரயோஜனம் இது? இதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால புர்கா என்பது, ஹிஜாப் என்பது முழுமையாக அணிக்கப்படணும். ரெண்டாவது, அந்த மாதிரி பெண்களை ஹிஜாப் அணியும்படி கட்டளையிட வேண்டியது, வலியுறுத்த வேண்டியது கணவன்மார்களுடைய கடமை. கணவன்மார் சொல்லணும், ஒழுங்காக ஹிஜாப் போட்டுப்ப, ஒழுங்காக தலையை முகத்தை முடிட்டுப்ப, ஒழுங்காக தலையை முடிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கணவன்மார்கள் சஜஸ்ட் பண்ணணும் தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபை பற்றி. கணவன்மார்கள் கவலையே படுறதில்லை, எக்கடா கெட்டுப்போ எனக்கு என்ன அப்படின்ட்டா. அப்போ மனைவிமார்களுக்கு எப்படி இறையச்சம் வரும், தக்குவா வரும்? After Tahajjud Namaz, please advise ladies not to do stand outside mosque and talk with their male relations, talking loudly, saying salam, etc. Let them silently leave the mosque with face covered. இது நம்ம பல தடவை சொல்லியாச்சுங்க. தாய்மார்கள் பயானுக்கு வர்றவங்க குளிக்க போய் சேத்தள்ளி பூசுற கதையை ஆகிடக்கூடாது. ஒழுக்கமாக வாங்க, பரதாவோட வாங்க, மகரமான ஆண் துணையோட வாங்க, ஆண் துணியோட போங்க. இங்க வந்து நம்ம கொத்தர கொத்தரை பார்த்து குசலம் விசாரிக்கக்கூடிய, நலம் விசாரிக்கக்கூடிய இடம் அல்ல. பல தடவை சொல்லியாச்சு. அதுக்கு மேலே இன்ஷா அல்லாஹ் நம்ம வாலண்டியர்ஸ் போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வாலண்டியர்ஸ்க்கு சில ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், என்ன பண்ணணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த வாலண்டியர்ஸ் சொல்லி அது மூலமா இன்ஷா அல்லாஹ் அதை கண்ட்ரோல் பண்ணணும். வேற என்ன பண்ண முடியும், அவங்களா திருடணும்.
அவங்களா திருந்தாத வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்த் என்ற பிரிவை சார்ந்த நோமான் இப்னு ஷராஹுல் என்பவரின் மகள் உமைமாவை திருமணம் செய்தார்கள் என்றும், அப்பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமாக பேசியதாகவும், உடனே அப்பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக்கு விட்டதாகவும் கூறப்படுகிறது. இது உண்மையா? நான் இது மாதிரி கேள்விப்பட்டது இல்லைங்களேங்க. காலச்சுவடுகள் என்ற நூலில் பாமணி எம்ஏ அப்துல் ஹமீத் அவர்களால் எழுதப்பட்டுள்ளதை படித்தேன், விளக்கவும். முதல்ல புரிஞ்சுங்க, காலச்சுவடுகள் என்பதே இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பதிப்பகம். காலச்சுவடுகள்னு சொல்லி போடுறாங்களே, அந்த பதிப்பகமே இஸ்லாத்திற்கு எதிரான பதிப்பகம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்களை வச்சு சில இஸ்லாமிய பேர் தாங்கிகள் இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் கடந்து இஸ்லாத்தில் பெரிய குழப்பம் பண்ணி கிடக்குறாங்க. அதாவது அவங்க பேரெல்லாம் சொன்னால் அதுவே ப்ராப்ளம் ஆகிடும். பேரை பார்த்தா முஸ்லீம் பேராக இருக்கும், சல்மான் ருஷ்தி மாதிரி ஆளுங்க அவங்களாம். ஆனால் இஸ்லாத்தை நாங்கள் இப்போ முற்போக்குத்தனமாக கொண்டு போகிறோம், இந்த ஆலிம்கள்லாம் இஸ்லாத்தை பிற்போக்குத்தனமாக்கிட்டாங்க, நாங்கள் முற்போக்குத்தனமாக கொண்டு போகிறோம்னு சொல்லி இஸ்லாத்தின் பெயரால் அதில் ஒரு பைத்தியகாரத்தை எழுதுனா, குரானை மறுவாசிப்பு செய்ய வேண்டும், குரானை ரிவைஸ் பண்ணணுமா, அதில் நிறைய காலத்துக்கு ஒத்து வராத செய்திகள்லாம் இருக்குதான், ஆகவே குரானை மறுவாசிப்பு செய்ய வேண்டும்ங்கிற வார்த்தை எழுதுறான். அப்போ இந்த எழுதுறவன் யார்? அவன் ஒரு பேர் முஸ்லீம் பேர். அதனால் இப்படிப்பட்ட ஐயா நல்லா புரிஞ்சுங்க, இஸ்லாமிய எதிரிகள் வர்றவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு பெரிய வாழை தூக்கிக்கிட்டு அப்படியே காவி துணியை கட்டிக்கிட்டு அப்படியே தலையில் காவி துணி கட்டிக்கிட்டு ஜெய் காளி ஓம் காளி ஆர்எஸ்எஸ் ஜிந்தாபாத்லாம் வர்றதில்லை. அது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் அப்படியே நச்சு நோய் மாதிரி, வைரஸ் கிருமி மாதிரி, கேன்சர் மாதிரி முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஊடுருவி இஸ்லாத்தின் பேராலே இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்ச்சியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் நூல்கள் வாங்கி படிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல அறிஞர்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த நூலை வாங்குறது நல்லது. இப்படி ஒரு சம்பவமே ஹதீஸ்களில் கிடையாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அதுவும் இந்த பாருங்கள், இப்படி தெளிவாக எங்க பேப்பர் இவ்வளோ தெளிவாக, இவருடைய மகள் இவர், இந்த பேரை சார்ந்தவர் உமைமா என்ற பெண்மணி, இவ்வளோ ஒரு ஆதாரத்தோடு போகும்போது மக்கள் நம்பாமல் என்ன செய்வாங்க? ஆனால் ஹதீஸ்களில் அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. ரசூலுல்லாஹி அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும் கிடையாது, அப்படி ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹி தலாக்கு விட்டதும் கிடையாது. ஆனால் இப்படி பச்சை பொய்ய இஸ்லாத்தின் பேரால் எழுதுறாங்க, அதை அந்த காலச்சோடு மாதிரி பதிப்பகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் குரான் ஓதலாமா அப்படின்னு கேட்க, குரான் ஓதக்கூடாதுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க, மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் குரான் ஓதுவதையோ குரான் தொடுவதையோ தடுத்திருக்கிறாங்க. லா தக்ரஹுல் குர்ஆன் அல் ஹாயிலோ வலா ஜுனூப், இந்த குரானை மாதவிடாய் பெண்களோ குளிப்பு கடமையானவர்களோ ஓதக்கூடாது அப்படின்னு அவசியம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து நான் என்ன சொல்றேன், அந்த நாலு நாள் அஞ்சு நாளை விட்டுருங்க, மற்ற 25 நாள் குரான் ஓதுங்க. இதை பத்தி யோசிக்கிறது இல்லை, அந்த நாலு நாள் குரான் ஓதுறது. இது அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. சில விளங்காத குழப்பவாதிகள் என்ன பண்றாங்க, அதெல்லாம் இல்லை, பெண்களை மாத நேரத்தில் குரான் ஓதலாம், மாத நேரத்தில் குரான் ஓதலாம், மாத நேரத்தில். இது இப்படியே சொல்லி சொல்லி என்ன ஆகி போச்சுன்னா, பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் தான் குரான் ஓதுங்கிற மாதிரி ஆகி போச்சு. பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் மட்டும்தான் குரான் ஓதும், மற்ற குரான் ஓதக்கூடாது, பெரிய பாவங்க. மாதவிடாய் நேரத்தில் குரான் ஓதுவதை பெருமானா சல்லல்லாஹு தடுத்து விட்டார்கள், முடிஞ்சு போச்சு. சகோதரர் கேட்டிருக்காங்க, முக்கியமான கேள்வி நிராகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அதாவது உடலில் உள்ள தேவையற்ற ரோமங்களை 40 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக அகற்ற வேண்டுமா, அப்படி அகற்ற தருவினால் தொழுகை கூடாதா? தொழுகக்கூடாதுலாம் கிடையாது, 40 நாளும் கிடையாது, கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவையற்ற ரோமங்களை உடல்லேருந்து அகற்றிடணும். நம்ம ஆளுங்க பார்ப்போம், தேவையுள்ள ரோமம் தாடி, அதை அகற்றிடுவாங்க. தேவையுள்ள ரோமம் தாடி, வைக்க வேண்டிய முடி தாடி, அதை அகற்றிடுறது, மற்ற ரோமங்களை பற்றி கவலையப்படுறதில்லை. பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க, அது ஒரு மூமின் அல்ல, எல்லா சாதாரண ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். அந்த தேவையற்ற ரோமங்களை அகற்ற வேண்டியது மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். மனிதனுடைய உடல்நல சுத்தத்தை கடைபிடிக்கிற முக்கியமான விஷயம் அது. அதனால அந்த தேவையற்ற ரோமங்களை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 40 நாள் 50 நாள் வெயிட் பண்ணுறதுலாம் இல்லை, 40 நாள் எந்த அதிசாதாரமும் கிடையாது, அவ்வப்போது அகற்றிவிட வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அகற்றுவார்கள் அதிசல வருது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நகத்தை கத்தரிப்பார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேவையற்ற ரோமங்களை அகற்றுவார்கள் அப்படின்னு வருது. அதனால 40 நாள்ங்கிறதுலாம் எல்லாம் கிடையாது. தர்காவில் செய்யும் சஜிதா வேறு விதமா கூடுமா? வேறு விதமாண்டா, நம்மளாம் சஜிதா இப்படி செய்யறோம், தர்காவில் இப்படி செய்யறாங்களா? வல்லாக்க ஓ, இந்த தர்கா பரஸ்திகள் இருக்கிறாங்கல்ல,
தர்கா வியாபாரிகள் இவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொன்னது குரான்ல, அது ஒதுவோட செய்யணும், கிபிலாவை முன்னோக்கி செய்யணும், ஏழு உறுப்புகள் பூமியில படணும், இந்த நிபந்தனைகள்லாம் இருந்தாதான் சஜிதா, அப்படித்தானே? ஒருத்தர் உதவி இல்லாம ஒருத்தர் குப்பரை விழுந்து கிடக்குறாரு, தலைவலிக்குது, குப்பரை விழுந்து கிடக்குறாரு, இவர் சஜிதா செய்ய முடியுமா? கிபிலா பாக்கடல இப்படி கிடக்குறாரு, குப்பரை விழுந்து கிடக்குறாரு, என்னங்க சஜிதா செய்றீங்க என கேட்பாங்களா? அட இல்லங்க, கடுமையான தலைவலிங்க, அதனால குப்பரை விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. சஜிதா ஆயிடுமா இது? அதனால சஜிதா என்பது கிபிலாவை முன்னோக்கி செய்யணும், ஏழு உறுப்புகள் மீது செய்யணும், ஒதுவோட செய்யணும், அப்பதான் சஜிதா. ஆனா தர்கால சஜிதா செய்யற நாங்க அப்பெல்லாம் செய்யறது இல்லையா? ஒதுவோட தான் சஜிதா செய்யறது இல்ல, கிபிலாவை முன்னோக்கி செய்யறது இல்ல, அந்த கபரை முன்னோக்கி தான் செய்யறோம். இது எப்படி சஜிதான்னு சொல்லுவீங்க? நான் சஜிதாவே செய்யலையே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமரி வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலக்கஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள், மாறாக அவனை படை அந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்த அல்லாஹுக்கு மட்டும் சஜிதா செய்யுங்கள் அப்படிங்கிறான். இப்ப நான் கேட்கிறேன், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யறவங்க ஓடி போய் ஒது செஞ்சுட்டு வந்து கிபிலாவை முன்னோக்கியா சஜிதா செய்வாங்க? சூரியனுக்கு சஜிதா பண்றவன் சூரியன் உதயமாகும் போது கிழக்கு நோக்கி சஜிதா செய்வான், அதற்கும் அல்லாஹ் என்ன பேர் தான் சொல்றான்? சஜிதான் நீங்கள் மரியாதையின் நிமித்தமாக மரியாதையின் பேரிலே ஒருத்தருக்கு தலை சாய்த்து விட்டாலே சஜிதா தான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மிலிட்ரியில வந்து தலை குனிஞ்சு வணக்கம் செலுத்துறாங்க பாருங்க, அது சஜிதா, அது ஷிர்க். கராத்தே கத்து கொடுக்கும் பொழுது சீன கலாச்சாரப்படி அந்த குருவுக்கு வணக்கம் செலுத்துறான் பாருங்க, தலை குனிஞ்சு, அதுவும் ஷிர்க். மரியாதை நிமித்தமாக அல்லாவுக்கு அப்படி பார்த்தா ஹசரத் என் பேனா கீழே குனிஞ்சு தலை குனிஞ்சு எடுக்கிறேன், இது ஷிர்கா? இது நீங்க பேனாக்கு மரியாதை செய்யல, ஒரு பொருள் எடுத்து நீயத்து மரியாதை நிமித்தமாக நீங்களுடைய தலையை குனித்தால் அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஷிர்காயிடும், கூடாது. இஸ்லாத்தில் இருக்கும் ஒரு சில ஆண்களும் பெண்களும் லவ் பண்ணிவிட்டு மாற்று மதத்திற்கு மாறிவிடுகின்றன, இதை தடுக்க என்ன செய்யலாம்? அந்த பெற்றோரை கொடுத்து உதைக்கலாம், பெரிய வேதனைங்க. அதாவது ஒரு முஸ்லீம் பெண் அசிங்கமான இந்த காமத்திற்காக ஒரு இந்து பையன் மேல் ஆசைப்பட்டு இஸ்லாத்தை விட்டே போகுது அப்படின்னா இதை விட பெரிய கேவலம் சமுதாயத்தை எதுவும் கிடையாது. என்ன சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம வந்து பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க படிக்க வைக்கணும், என் பிள்ளை படிக்க போகுது, என் பிள்ளை அங்கே போகுது, அங்கே இங்கே போகுது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது, அத்லெட்டிக்ஸ் ஆகிடுச்சு, என் பிள்ளை ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிடுச்சு, அந்த நாட்டுக்கு போகுது, இந்த நாட்டுக்கு போகுது, எல்லாம் பெருமை அடைஞ்சிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உட்பட்டு நீங்கள் பரதாவோடு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு செய்யவில்லை என்றால் அந்த பெண்ணை வழிகெடுப்பதற்கு மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய எதிரிகள். எல்லா ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர்கள் அமைப்பு, மாணவர்கள் விங்கு, யாருக்குமே தெரியாது இது ஆர்எஸ்எஸ் மாணவர் விங்கு. என்ன பெரிய கொடுமைன்னு சொன்னா, முஸ்லீம் காலேஜிலேயே ஏபிவிபி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சில முஸ்லீம் காலேஜுகள்லயே ஏபிவிபி ஆரம்பிக்கிறது அனுமதி கொடுத்துருக்காங்க, ஏபிவிபியோட கிளை இருக்குது சில முஸ்லீம் காலேஜுகள்ல. அந்த ஏபிவிபிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான அசைன்மெண்ட்டே என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லீம் பெண்களை குறிவைத்து அவர்களை காதலிக்க வேண்டும். எவ்வளவு கேவலமாயிரும் அந்த பெண்கள் மெஸ்மெரிசத்துக்கோ அல்லது அந்த ஆணுடைய அந்த காமத்திற்கோ உணர்ச்சிக்கு ஆளாகி அவளுக்கு அத்தா கவலை இல்லை, அம்மாவை பத்தி கவலை இல்லை, சொந்த பந்தங்களை பத்தி கவலை இல்லை, பணம் காசுகளை பத்தி கவலை இல்லை, ஏன் அல்லாவை பத்தியும் கவலை இல்லை, ஈமான பத்தியும் கவலை இல்லை. கடைசியில் என்ன சொல்றான், இங்கே ஓடி போயிடலாம் வா, ஆனா ஓடி போய் சும்மா வராத, வீட்டில் உள்ள நகைகளை பூரா எடுத்துட்டு வா. எந்த போலீஸும் பிடிக்க முடியாது. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் உள்ள நகை, வீட்டில் உள்ள பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு ஆண் மகனோட ஓடி போயிட்டா நீ எந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பிடிக்க முடியாது. எவ்வளவு நூதனமான கொள்ளை பாருங்க. அப்புறம் அந்த நகையை பூரா வாங்கிக்கிட்டு, அந்த பணத்தை பூரா வாங்கிக்கிட்டு, அப்புறம் அந்த பெண்ணையும் அனுபவிச்சுட்டு, அந்த பெண்ணுக்கு தேவைப்பட்ட கையில் ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு அப்புறம் துரத்தி விட்டுறது அந்த பொண்ணு. இப்ப அந்த பெண்ணு அவன்கிட்டையும் வாழ முடியாம
ஊருக்கும் வாழ வர முடியுமா, ஊருக்கும் வர முடியாம கடைசியில் அல்லாஹ் பாதுகாக்கணும், பாம்பேல போய் விபச்சார விடுதலை போய் சேர்ந்துருது. ஏதோ கதை சொல்லலைங்க, சமீபத்திலே முஸ்லீம்கள் பெருவாரியாக வரக்கூடிய ஒரு ஊரிலே நடந்த உண்மையான சம்பவம் இது, உண்மையான சம்பவம். அந்த பெண்ணு இந்த மாதிரி ஓடி போச்சுன்னு தெரிஞ்ச உடனே, ரொம்ப கண்ணியமான குடும்பத்தில் உள்ள பெண்ணு, இந்த மாதிரி ஓடி போச்சு, பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போச்சு, நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணுடைய பெற்றோர்ல தாய் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க, தகப்ப தூக்கு போட்டு மூத்தா போயிட்டாரு. கண்ணியமான குடும்பத்தில் நடந்த சம்பவம், லேட்டஸ்டா ஒரு 3-4 மாசம் நடந்து முஸ்லீம்கள் பெருவாரியா வரக்கூடிய ஒரு ஊர்ல நடந்த உண்மையான சம்பவம். ஆகவே சகோதரர்களே, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த பெண் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய நம்முடைய கடமை. ஏன்னா அந்த வாலிப பருவம் இருக்குது பாருங்க, அந்த வாலிப பருவத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானத்துல டிசைடிங் பவர்லாம் கொடுக்கறது கிடையாது. வெறும் உடலுடைய இச்சைகள், உடலுடைய காமம், உடலுடைய தேட்டம் இதை மட்டும் தான் அல்லாஹ் கொடுப்பானே தவிர டிசைடிங் பவர் கொடுக்கறதில்ல. அந்த டிசைடிங் அத்தாரிட்டியாக பெற்றோர் தான் இருக்க வேண்டும். இளைஞர்களும் இளம் பெண்களும் முதல்ல புரிஞ்சுக்கணும், நான் வந்து எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் மேஜர் ஆகிட்டேன், என் வாழ்க்கையை பத்தி எனக்கு தீர்மானிக்க தெரியாதா? இல்ல, உங்களால தீர்மானிக்க முடியாது, டிசைனிங் சக்தியெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு காமமும் இச்சையும் தான் பெருசா தெரியுமே தவிர எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கக்கூடிய நேரம் அந்த இடத்துல இல்ல, இருக்காது. ஆகவே பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா கண்காணிக்க வேண்டும். காலத்தில் சூழ்நிலை மிக மிக மோசமாக இருக்கின்றது. நான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்தில் ஜெய்காலி ஓம்காலின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் குறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் காரர்கள் முஸ்லீம் பெண்களை குறிவைத்து பழிவாங்குகிறார்கள். கல்யாணம் ஆன பெண்கள் கரிசமணி போடக்கூடாது, அது அனாச்சாரம் என்று சொல்கிறீர்கள். கணவனின் பெயர் பொறித்த டாலரை சாதாரண செயினில் கோர்த்து அணிந்து கொள்ளலாமா? என்ன அவசியம் இருக்குது கணவனுடைய பெயரை அணிஞ்சு இப்போ டாலரா போட்டுக்கிறது அப்படிங்கிறது? அவன் டாலரா போட்டா அவ எல்லாரும் பார்க்குற மாதிரி போடணும், டாலர் எல்லாரும் பார்க்குற மாதிரி போடணும் தான் அர்த்தம். எல்லாரும் பார்க்குற மாதிரி போட்டால் புர்கா கழட்டணும், என் கணவர் இவர் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி. நீங்க சாதாரண ஒரு செயின் போடுறீங்க, அதில் உங்களுடைய கணவன் பேரை போடுங்க, பிள்ளையோட பேரை போட்டுங்க, தப்பு கிடையாது. ஒரு பாசத்துக்காக அன்புக்காக கணவனுடைய பேரை டாலரா போடுறது தப்பு கிடையாது. அதை தாலி என்ற அர்த்தத்தோடு வைப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன்னா தாலி என்ற பெயரில் கரிசமணி போடுறதோ செயின் போடுறதோ இஸ்லாத்தில் கிடையாது. இல்லாத ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது ஒரு அடையாளம் தானே, ஒரு அடையாளம் தானே, இது என்ன தப்பு? ஏன் நான் கேட்குறேன், ஒரு பெண்ணுக்கு அடையாளம் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா தெரிஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நமக்கு? ரோட்டில் போற ஒரு பொண்ணு, அது கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைன்னு தெரிய வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குது? சரிங்க, ரோட்டில் ஒரு ஆம்பளை போறாரு, அவர் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? பொம்பளை கழுத்தில் தாளிப்பட்ட மாதிரி அவர் கத்திய தலைக்கியில தூசி ஏதாவது தாளி கட்டிருக்காரா? கல்யாணம் ஆனவங்க ஒரு ஆம்பளை எப்படி கண்டுபிடிக்கிறோம் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாண்டு? தேவை ஏற்பட்டு அவர்கிட்ட கேட்கறோம், பாய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க அப்படிங்குவாரு. அதே மாதிரி தேவை ஏற்பட்ட கேடு தெரிஞ்சுக்கலாமே. நீங்க தேவையில்லாம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த அம்மா செருப்பை கட்டும். தேவை இருக்குது, அவசியம் இருக்குது, ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்களா, கணவன் பேர் என்னமா கேட்கற தப்பு கிடையாது. தேவை இருந்தா, தேவையில்லாம ஒரு பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சாலும் தெரிஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குது? அதனால தாலி என்பது இஸ்லாத்து கிடையாது. பொதுவா பெண்கள் செயின் போடலாம், தப்பு இல்லை. மெட்டி அணிந்து கொள்ளலாமா? மெட்டிங்கிறது என்னடாக்கா, அந்த மெட்டியில் வந்து ஒளி வரணும், சத்தம் வரணும் நடந்து போகும்போது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, உலா தபர் ருஜுன தபர் ருஜல் ஜாஹிலியத்தில் உலா, அறியாமை காலத்து முற்காலத்து பெண்கள் அதாவது மற்றவர்கள் ஈர்க்க வண்ணம் நடப்பதை போட்டு நீங்க நடக்காதீங்க. மெட்டி வெளி போட்டு நடந்தா என்ன ஆகும்? சத்தம் காதல அடுத்து அதுவே அத்தனை ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும். அது மெட்டி ஒளியா இருந்தாலும் சரி, அல்லது கொலுசு ஒளியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கூடாது. சாதாரணமா விரல்கள்ல ஏதாவது ஒரு தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ சப்தம் வராதபடி ஏதாவது போடலாமா? அது போலாம், தப்பு இல்லை. தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ காலில் கொலுசு போடலாமா? சப்தம் வராத கொலுசு, அது போடலாம், தப்பு இல்லை. சப்தம் எழுப்பும் விதத்திலே போறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இது என்னங்க இது? அந்த அம்மாவுடைய அப்செக்ஷன் அதுதான், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் இல்லை எனில் எப்படித்தான் நாம் திருமணமானவர் என்று மற்றவர் தெரிந்து கொள்வது? என்ன அவசியம்? அப்படியே அவசியமா கேட்டு தெரிஞ்சுதான் போச்சு, முடிஞ்சு போச்சு. இன்றைய காலகட்டத்தில் எல்லா வயதினரும் புற்காணிக்கிறோம். விசேஷங்களில் பார்ப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் என்று நினைத்து பெண் கேட்டு விசாரிக்கிறார்களாம். அடேங்கப்பா, மிகவும் தர்மசங்கடமாக உள்ளது. இதற்கு உங்கள் விளக்கம் தேவை. வேணா ஒண்ணு பண்ணுங்க, கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும் ஒரு பேனர் பிடிச்சிங்க, நான் திருமணமானவள், என்ன யாரும் பெண் கேட்டாதீங்க அப்படின்னு சொல்லி பேனர் பிடிச்சிக்கங்க.